ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது ஒரு பேக்கோட பேஸ்மெண்ட், ஓவல் பேஸ்மெண்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்னுக்காக உங்களுக்கு சர்க்கிள் இன்க்ரீஸ் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேசிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த பேசிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேட்டனுக்கு ஏற்றபடி இந்த பேஸ்மெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான செயின்ஸை நீங்கள் போட்டுட்டு வாங்க. இப்போது அடுத்த ரோ நான் வந்து சிங்கிள் க்ரோஷியை கொடுக்குறனால ஒரு செயின் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ நான் சிங்கிள் க்ரோஷியை போடுறேன். சிங்கிள் க்ரோஷே போட்டு இது ஃபர்ஸ்ட் ஸ்டிச், நான் வந்து இதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுவாங்க கடைசி வரைக்கும். இப்போ இந்த கடைசியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓவல் ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சஸ் வேணாலும் கவுண்டிங்ஸ் போட்டுக்கலாம். நான் இது பேசிக்காக ஒரு 4 ஸ்டிச்சஸ் நான் லாஸ்ட் ஸ்டிச்சில் போடுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி 4 ஸ்டிச்சஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் அதே போல் லாஸ்ட் ஸ்டிச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மார்க்கிங்கில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஓவலாக கொண்டு வர போகிறோம். இதுக்கு தான் உங்களுக்கு சர்க்கிள் இன்க்ரீஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சையும் லாஸ்ட் ஸ்டிச்சையும் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் பாருங்கள், இதுக்கு நேராக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். நம்ம இந்த எண்டில் வந்து 4 ஸ்டிச் போட்டோமா, அதே போல் இந்த எண்டுலேயும் நீங்கள் 4 ஸ்டிச் போடணும். இந்த 4 ஸ்டிச்சுன்றது ஜஸ்ட் பேஸ் தான், நீங்கள் வந்து பேட்டர்னுக்கு ஏற்றபடி இந்த ஸ்டிச்சஸோட கவுண்டிங் மாறும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீதி 3 ஸ்டிச்சை நான் வந்து இந்த இடத்துல போய் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை நான் போய் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி 2 ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கவுண்டிங்ஸ் வந்து இந்த பக்கமும் உங்களுக்கு 4 ஸ்டிச் வந்திருக்கும், அந்த பக்கமும் 4 ஸ்டிச் வந்திருக்கும். இதுக்கு மேலே தான் விஷயமே இருக்குது. இப்போது இந்த 2 எண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 பின் பண்ணி அந்த ஸ்டார்டிங் பின் பண்ணதுலேருந்து எண்டிங் பின் பண்ண வரைக்கும் நம்ம சர்க்கிள் இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். மீதி நடுவில் இருக்கிற ஸ்டிச்சஸில் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷியை மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸில் யூஸ்வலாக நம்ம சர்க்கிள் இன்க்ரீஸ் எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வரப்போகிறோம். மீதி இடத்துல எல்லாம் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுக்குறோம். ஸோ அப்போனா தான் ஒரு ஓவல் ஷேப் வரும். ஸோ நான் சர்க்கிள் இன்க்ரீஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு நம்ம சர்க்கிள் இன்க்ரீஸ்க்கு செகண்ட் ரோ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் கொடுப்போம் இல்லையா, அதே போல் இன்க்ரீஸ் கொடுங்க. இன்க்ரீஸ் ஸ்டிச்ன்றது ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் போடுறது. ஸோ இன்க்ரீஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு இதுதான் நமக்கு லாஸ்ட் ஸ்டிச்சாக வரும். ஸோ இந்த ஸ்டிச்சை நீங்கள் இன்க்ரீஸில் லாஸ்ட் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இன்க்ரீஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த எண்டு மார்க் பண்ணிக்கோங்க, அதாவது இந்த ஓவல் ஷேப்போட எண்டு இதுவாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுக்க.
இப்போ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து அடுத்த மார்க் பண்ண பாயிண்ட் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு இன்க்ரீஸ் கொடுங்க. ஒரு ஸ்டிச் போட்டதுமே மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இந்த ஓவல் ஷேப்புக்காக இந்த நாலு ஸ்டிச்சில் மட்டும், அதாவது இந்த ஸ்டார்டிங் பின் பண்ண பாயிண்ட்லேருந்து அந்த லாஸ்ட் எண்ட் பின் பண்ண பாயிண்ட் வரைக்கும் நான் இன்க்ரீஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஒவ்வொரு ஸ்டிச்சில் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்டிச்சையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பின் பண்ணி எடுத்துகிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் லாஸ்ட் ஸ்டிச்சையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓவல் வந்துருச்சா, அப்புறம் மீதி இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷியை மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த இடம் பின் பண்ண பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ இதுலேயும் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இன்க்ரீஸ் கொடுப்போமா, அதே போல் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இன்க்ரீஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை போட்டதுமே அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த ரோ, நம்ம சர்க்கிள் இன்க்ரீஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸு நம்ம பேட்டர்னை கண்டினியூ பண்ணுவோமா, அதே தான் நீங்கள் இந்த பின் பண்ண பாயிண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் போட்டு இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும், அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டிச்சோட மார்க்கிங். அதுக்கப்புறம் மீதி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே நடுவில் எல்லாம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸில் யூஸ்வலாக நம்ம சர்க்கிள் இன்க்ரீஸ் எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வரப்போகிறோம். மீதி இடத்துல எல்லாம் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுக்குறோம். ஸோ அப்போனா தான் ஒரு ஓவல் ஷேப் வரும். அப்புறம் இந்த பின் பண்ண பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதே பேட்டர்னே கண்டினியூ பண்ணணும். எப்படி நம்ம தேர்ட் ரோ சர்க்கிள் இன்க்ரீஸ் எப்படி கொடுப்போம், அதே போல் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸுன்னு கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சையும் லாஸ்ட் ஸ்டிச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸில் யூஸ்வலாக நம்ம சர்க்கிள் இன்க்ரீஸ் எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வரப்போகிறோம். மீதி இடத்துல எல்லாம் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுக்குறோம். ஸோ அப்போனா தான் ஒரு ஓவல் ஷேப் வரும். ஸோ இதே போல் தான் நீங்கள் அடுத்த ரோவையும் கொடுத்துட்டு வர போகிறீங்க. ரெண்டு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ரெண்டு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். மீதி நடுவில் எல்லாம் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த பேட்டர்ன் புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன். அந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸில் வரைக்கும், அதாவது அந்த சைடு ரெண்டு எண்டோட சைடும் நீங்கள் சர்க்கிள் இன்க்ரீஸ்க்கு எப்படி கொடுப்பீங்களோ அதே போல் கொடுக்கணும். மீதி நடுவில் எல்லாம் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. ரெண்டு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ரெண்டு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். இது வந்து எப்படி வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் தான் இந்த லாஸ்ட் ஸ்டிச், இப்போ நம்ம 4 ஸ்டிச்சாக போட்டோம், அதுக்கு பதிலாக 2 ஸ்டிச் கூட வரலாம், 3 ஸ்டிச் கூட வரலாம். அது நம்ம பேட்டர்னோட கவுண்டிங்ஸை பொறுத்து. இது வந்து ஒரு ஜஸ்ட் பேசிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்காக கற்றுருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
இதை செஞ்சு பார்த்துட்டு நம்ம க்ரோஷே தமிழ் எஃபி பேஜில் எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.